பட் அப்ப என்னன்னு சொன்ன கேஸ் வந்து இப்ப வந்தையில மூணு பேர் பயங்கரமா விழுந்துட்டாங்க. இந்த ஒரு ஆள் தான் ரெண்டாவதா, இந்த அடிக்கிறாள் தான் ரெண்டாவதா விழுந்தவர். அங்க அவரால் அந்த தொங்கல் இருக்கிறார், அவர் தான் கடும்புழுவை விழுந்தாள். ஹரியண்ணா இந்த பேர் தான் ரெண்டாவது பாயிண்ட் பேருக்கு தான் சரியான பாசி. இங்க நடமாடக்குள்ள பார்த்து நடமாடுவோம் நினைக்கிறேன். வணக்கம். அடுத்த கட்ட ஃபன்னாக இப்போ அம்பாரா மாவட்டத்தில் இருக்கோம். இது ஹிமுத்ராவை. இதே நேரம் இது ஒரு பட்ஜெட் பிரயாணம். இந்த லொக்கேஷனுக்கு வந்து சேர்றதுக்கான அனைத்து டிரெக்ஷனும் வீடியோட 30 உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். உண்மையாக நேரம் 5:30. இப்போ வயல் செய்கிற காலம்ன்றதால தண்ணி திறக்கப்பட்டிருக்கு. இந்த வாங்கிறது கூட தண்ணி வர டைமில் மட்டும்தான் நம்ம இதில் வந்து இப்படி குளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற நேரம் இது சொல்லப்போனால் காஞ்சி கருவாடு மாதிரி இருக்கும். இது சீசன் டைம். இதை பார்க்குற நேரம் பெரிய இன்னும் வேகமாக தண்ணி வர மாதிரி இருக்கும். ஒரு சில கல்பாறைகள் கீழே இருக்குதான் இருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி இறங்கி இந்த இடத்துலேருந்து வடிவாக குளித்து மகிழக்கூடிய ஒரு இடம். இவங்கெல்லாம் வீட்டிலே குளிக்காதாக்கள். எப்படி குளியலை பார்த்தீங்களா? என்னென்று சொன்ன நண்பர்களே, அங்கே ஒரு கேர்ள்ஸ் பொம்பளைகள் கூட்டம் குடிச்சு தண்ணி வந்து இது கூட வந்து எங்களை சந்திக்கிறதுனால இது வந்து ஒரு தீட்டமாக நினைச்சு அந்த தீட்டத்து. இந்த மெயினை வந்து இந்த ஒரு பாங்கலவு இருக்கு, அது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பாங்கலவு உண்டாக இந்த தண்ணி வந்து இது இன்னும் நீர்வீழ்ச்சி இல்லை, அதாவது ஒரு நீர் திறக்கம் வந்து அணைக்கட்டை செய்து அந்த அணைக்கட்டுக்காக பாங்கலவு திறக்கிற மூலம் இந்த தண்ணி வந்து மெயினாக இந்த வேஸ்ட் பண்ணி வயல் நீர் நீர்ப்பாசனத்துக்காக இந்த தண்ணியை திறந்து விடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வயலில் வந்து ஊர் மக்கள் வயலை தேர்வுப்பண்ணையில் அமைஞ்சிருக்கு. அதே நேரம் இதில் வந்து பாறைகள் கூட தர தண்ணி அதுலேருந்து அணைங்கிறது பாங்கதம் கூட சந்தோஷமாக இதில் குளித்து கொண்டிருக்கிறாங்க. அதே நேரம் உங்களை தமிழ் வந்து குளிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. இதில் இந்த இந்த பொடியினால் பார்த்தீங்கன்னா நம்ம முன்பு பார்த்துருப்போம். அவங்க வந்து மெயினாக இந்த மீன்
மீன் பிடிக்காங்க. அதில் வந்து மெயினாக அந்த உதுவ மீன் என்று சொல்கிற மீன் வந்து குடத்து மீன் உதுவ மீன் பிடிச்சிட்டு போகிறாங்க. அதை இங்கே வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நேரம் அது அது அப்படியே அந்த செட் வந்துட்டு அம்பாறையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தமிழ் படிக்கிறாரு அந்த மீனை பிடிச்சாங்க. அது அதை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மலையில் எப்படி தான் மீன் பிடிக்கிறான்ற ஒரு டவுட் தான் இருக்குது. அதுக்கு அப்புறம் மீனை பிடிச்சி அவங்க இருக்கிறது அது நேரம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தண்ணி அதிலிருந்து பிரிஞ்சு வேறு வேறு இது இருக்கிறாங்க. அவருக்கு நீர்வீழ்ச்சி அமைப்பு வைக்கிறதால இந்த இடம் வந்து ஒரு ஒரு தனிமை ஒரு ஒரு மக்கள் பழமையான முறையில் விட்டு ஒரு வித்தியாசப்படுத்தி காணப்படுறதாக மக்கள் இங்கே கொண்டு செய்கிறாங்க. இந்த இடத்துல குளிக்கி சந்தோஷமாக சமைச்சு சாப்பிட்டு போகக்கூடிய ஒரு அழகான தனிமை சார்பான வேறு டீட்டெயில்களை நாங்கள் இதில் வீடியோவோட இணைத்து நாங்கள் பேசுறது மூலம் அது உங்களுக்கு நான் நிறைய தருவோம். ஏன்னு சொன்னால் இது மெயினாக இதில் வந்துட்டு நீரோட கூடிய நீர்வீழ்ச்சி பண்ண நினைக்கிறாள் நாங்கள் தொடர்ந்து அதை குளிச்சு கொண்டு நாங்கள் இதில் குளித்தோம் குளித்து கொண்டு தொடர்ந்து கதைக்கிற வசதி எங்களுக்கு இருக்கல. எல்லாரும் தண்ணி எங்கடைய ஆசையில் நீ தண்ணிக்குள்ளே விழுந்து குளிக்கிற ஒரு இதுக்கு போயிட்டோம். அதனால் இதை தொடர்ந்து இந்த வீடியோவில் கூட தொடர்ந்து நாங்கள் இதில் உங்களுக்கு தருவோம். இந்த போயிட்டத்தை திரும்ப ரெக்கோட் பண்ணி இதில் நாங்கள் போட்டு இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலையும் இதில் நாங்கள் தர இருக்கிறோம். அதை சொல்லி கொண்டு வர சந்தோஷப்படுறோம். பெண்ணிக்கிறேன்